ना गवनी डागना ए इक्वल टू माइनस रेंड माइनस वन जीरो वन रेंड मत्रम ए इलिरुंद बी के एफ एंड्र सार्बानदे ए इलिरुंद बी के एफ एंड्र सार्बानदे एफ ऑफ एक्स इक्वल टू एक्स स्क्वायर प्लस एक्स प्लस वन मेल सार्ब एनिल இது என்ன சார்பு f of x equal to x squared plus x plus 1 மேல் சார்பு எனில் b ஐ காண்க இப்ப a கணம் கொடுத்துட்டாங்க b கணம் கேக்குறாங்க புரியுதாடி கண்ணே மேல் சார்புனா என்ன அப்படின்றத நல்லா கவனிங்க இங்க கொடுத்துருக்கு பாரு வரையறை புக்ல இருக்கக்கூடிய இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல இருக்கக்கூடியதெல்லாம் படிக்கணும் அதுக்காக மிஸ் இதுல எடுத்து வைக்கிறேனே துணை மதிப்பகம் b இல் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் மதிப்பகம் a இல் 300 இருக்கும் இல்ல அப்படினா என்ன சொல்லலாம் வீச்சகமானது புரியதா f இன் வீச்சகமானது f இன் துணை மதிப்பகத்திற்கு சமம் அப்படினா ஒண்ணும் இல்ல என்ன இங்க இதுதான் வார்த்தை என்ன அது வீச்சகம் வீச்சகம் ஈக்குவல் டு பொறுமையா எழுதலாம்னா ரொம்ப டைம் எடுக்கும் அதனால தான் நான் கொஞ்சம் வேக வேகமா எழுதுறேன் வேற ஒண்ணும் இல்ல வீச்சகம் ஈக்குவல் டு துணை மதிப்பகம் இதுதான் மேல் சார்பினுடைய வரையறை புரியதா f இன் வீச்சகம் சமம் f இன் துணை மதிப்பகம் இவ்வளவுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் கொடுத்திருக்கிற சார்பு என்ன f of x ஈக்குவல் டு x ஸ்கொயர் பிளஸ் x பிளஸ் 1 இப்போ இதுல என்ன பண்ணனும் மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் நீ பிரதியிட்டு மதிப்பு கண்டுபிடிக்கணும் இந்த x இருக்கட்ல ஃபர்ஸ்ட் என்ன போடலாம் f of -2 f of -2 அப்ப என்ன வரும்ங்க -2 the whole squared plus என்னது -2 பிராக்கெட்ல போட்டுக்கணும் அடுத்து +1 equal to மைனஸ் அப்படிங்கிறதுக்கு அடுக்கு என்னவா வந்திருக்கு இரட்டை எண் அப்ப மைனஸ்க்கு அடுக்கு இரட்டை எண்ணா வந்தா அது என்னவா மாறிரும் பிளஸ்ஸா மாறிரும் நம்ம பிளஸ் னு போடணும்ன்ற அவசியம் இல்ல புரியதா அடுத்து என்னது 2 ஸ்கொயர் एक्चुअली இது என்னன்னா மைனஸ்க்கு ஒரு ஸ்கொயர் அடுத்து 2 க்கு ஒரு ஸ்கொயர் புரியதாடி கண்ணு அதுதான் அர்த்தம் வேற ஒண்ணும் கிடையாது ஆனா நமக்கு இந்த இடத்துல இந்த மைனஸ் என்னவா மாறிருது பிளஸ்ஸா மாறிருது இந்த 2 ஸ்கொயர் என்னவா மாறிருது 4ஆ மாறிருது புரியதா அடுத்து பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் இதுக்கு ஒரு பொம்மை சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்காடா கண்ணா டா மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் கரெக்ட்டா அப்ப மைனஸ் 2 பிளஸ் 1 அடுத்து ஈக்குவல் டு நீ இதே அப்படிதான் எப்படி கண்ணு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் உனக்கு எது கன்வீனியன்ட்னு பார்த்து செய் இல்ல மிஸ் நான் இத கூட்டல்ல இருக்கக்கூடிய ரெண்டையும் முத கூட்டிக்கிறேனா கூட்டினா 4 கூட்டல் 1 5 5 கழித்தல் 2 3 அப்படி போட்டுக்கோ புரியுதா ரெண்டு விதமா செய்யறப்ப இந்த 4ஐயும் 1 நீ யாரை போடாத 4 பிளஸ் 1 அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோ மைனஸ் 2 4 பிளஸ் 1 என்னது 5 5 மைனஸ் 2 என்னது 3 இதுதான் விடை இல்ல மிஸ் நான் டைரக்டா போட்டுக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை எப்படி போட்டுக்கலாம் நீங்க பாருங்க இதுக்கு அடுத்த ஸ்டெப் இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன போட்டுக்கறேன்னா 4 மைனஸ் 2 2 2 பிளஸ் 1 3 புரியுதாடி கண்ணு அதனால எப்படி வேணாலும் செஞ்சுக்கோ ரைட் இப்ப 3ன்றது வந்துச்சு இது வேண்டாம் ஏதாவது ஒன்னு இருந்தா போதும் அடுத்து என்ன வேணும் நமக்கு மைனஸ் 1 ஒவ்வொரு தடவை இதை எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது ஆனா நிறைய குழந்தைங்க இதை எழுதலைன்னா தப்பா செஞ்சிடுறீங்க அடுத்து என்னது f of மைனஸ் 1 x இருக்கட்ல என்ன போட்டுறோம் மைனஸ் 1 னு போட்டுக்கோ அப்ப இங்க x இருக்கட்ல என்ன பண்ணனும் மைனஸ் 1 பண்ணனும் அப்ப மைனஸ் 1 என்ன அடுக்கு என்னது 2 ஸ்கொயர் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் அடுத்து என்னது பிளஸ் அடுத்து என்ன வரணும் மைனஸ் 1 குறிகள் இந்த ரெண்டு குறி வரும்போது பிராக்கெட் போட்டுக்கோங்கடா கண்ணு அடுத்து நான் சொன்னல்ல மைனஸ்க்கு அடுக்கு என்ன வந்திருக்குது 2 அப்ப என்னவா மாறிரும் பிளஸ்ஸா மாறிரும் 1 இன் அடுக்கு 2 அப்ப என்னவா வரும் 1 1 பெருக்கல் 1 என்ன 1 தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் 33 வருஷம் அனுபவம் இருக்குது எனக்கு ஆனா நிறைய இடத்துல குழந்தைங்க 2 போட்டு செண்டம தவற விட்ட குழந்தைங்க எல்லாம் இருக்கிறாங்க கேர்லெஸ் தான் வேணும்ல அவங்க பண்றது இல்ல கவனக்குறைவு வேற ஒண்ணும் இல்ல அதனால நல்லா அதனால சொல்லிக்க இந்த இடத்துல 1 அடுக்கு 2னா என்னது 1 அடுத்து பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் அடுத்து என்னது 1 நீங்க சொன்னா பிளஸ் இன்டு மைனஸ் அடுத்து என்னது பிளஸ் 1
இதுவும் அப்படிதான். இந்த பிளஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வருது, ஒன்னு. இல்லாட்டி இங்க கவனி, இது என்ன பண்ணலாம், ஒன்னு பிளஸ் ஒன்னு ரெண்டு, அடுத்த ரெண்டு கழித்தல் ஒன்னு ஒன்னு, ரைட்டா? அதனால இந்த கால்குலேஷன் மட்டும் எப்போதும் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தாண்டி கண்ணு செய்யணும், சரியா? அடுத்தது என்னது, இங்கே ஷிஃப்ட்டுக்காக கீழே பார்க்கறது. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இல்லை மிஸ் எனக்கு டைரக்டா டக் டக்குன்னு சப்ஸ்டிட் பண்ணிடுவேன், இதை எழுத வேண்டாம். அடுத்த என்னது, மூணாவது எஃப் ஆஃப் ஜீரோ. டக்குன்னு சொல்லிடலாம், ஜீரோ அப்படின்னாலே இதுவும் ஜீரோ ஆயிடு, இதுவும் ஜீரோ ஆயிடு. இது கண்டிப்பா என்னது, கான்ஸ்டன்ட் மாறிலி தான் வரும், ஒண்ணுன்னு வந்துடும். ஆனா புரிதலுக்காக நான் இப்ப இங்க போடுறேன் இதை, ரைட்டுங்களா? அப்ப என்னது, ஒண்ணு. கரெக்டா, கரெக்ட் இல்லையாடா கண்ணா, புரியுது அடிக்கண்ண. அடுத்தது அடுத்தது என்னது, அதே மாதிரி ஒண்ணு. அடுத்தது என்னது, ஒண்ணு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன்னு. கொஞ்சம் நீட்டா செய்யறேன் நான் முதல் இருந்ததுக்கு எஃப், ஆனா கொஞ்சம் பொறுமையா செய்யணும் நான், அதனாலதான் கொஞ்சம். ஒன்னு ஸ்கொயர், அடுத்தது என்னது பிளஸ் ஒன்னு, அடுத்தது என்னது பிளஸ் ஒன்னு. ஒன்னு ஸ்கொயர் என்னது, ஒன்னு. ஒன்னு பிளஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னு என்னடா கண்ணா, மூணு, சரியா? அடுத்தது என்னது, ரெண்டு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன்று. இப்போ என்னது, எஃப் ஆஃப் ரெண்டு. அப்போ எக்ஸ் இருக்கட்டில் என்ன போடலாம், ரெண்டு. ரெண்டு ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு பிளஸ் ஒன்று. ரெண்டு ஸ்கொயர் என்னடி கண்ணு, ரெண்டின் அடுக்கு ரெண்டுனா ரெண்டு பெருக்கள் ரெண்டு. இந்த ரெண்டை ரெண்டு தடவை விரிச்சு எழுதுறீங்க. அப்போ ரெண்டு ரெண்டு நாலு, நாலு கூட்டல் ரெண்டு கூட்டல் ஒன்று என்னடி கண்ணு, ஏழு. என்ன கேட்குறாங்க, பிஐ காண்க. என்ன கேட்குறாங்க ஆன்சர், பி ஈக்குவல் டு இங்கே நல்லா கவனி என்னென்ன உறுப்புகள் வருதுன்னா, கொஞ்சம் வேற கலர் இங்கே பாருங்க என்ன வந்திருக்குது, மூணு. எழுதிக்கலாமா, மூணு. அடுத்து என்னது, ஒன்று. மறுபடியும் என்ன வந்திருக்குது, ஒன்று. எழுதலாமா, எழுதக்கூடாது. உறுப்புகளை ஒரு முறை தான் எழுதணும் கணக்கில், திரும்ப திரும்ப வந்தால் அந்த உறுப்பு எத்தனை தடவை தான் எழுதணும், ஒரு முறை மட்டுமே எழுத வேண்டும். அதனால இந்த ஒன்றை எழுத வேண்டாம். அடுத்தது மூணு, இந்த மூணு எழுதணுமா மறுபடி, இல்ல ஏற்கனவே எழுதிட்டோம் அதனால அதையும் எழுத வேண்டாம். அடுத்தது என்னது, ஏழு. புரியுது அடிக்கணும், இதுதான் என்னது, துணை மதிப்பகம். வீச்சகமும் என்ன, இதுதான் துணை மதிப்பகமும், இதுதான் வீச்சகமும், இதுதான். அதனாலதான் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பிஐ காண்கன்ட்டாங்க. அதனாலதான் முதலையே சொல்லிட்டேன், வீச்சகம் சமம் துணை மதிப்பகம் அப்படின்னு முதலையே சொல்லிட்டேன், புரியுதா? அதனால நீங்க என்ன பண்ணிடுறீங்க, நிறைய பேரு B ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு வரிசையா எழுதுற, மூணு ஒன்னு. அடுத்தது என்னது, ஒன்னு மூணு ஏழுன்னு எழுதிங்க, எழுதக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே என்ன வந்துருச்சு, இந்த மூணு ஒன்னு ஏற்கனவே எழுதிட்டோம். உறுப்புகள் திரும்ப திரும்ப கணங்கள்ல எழுத கூடாது, ஒரு முறை மட்டுமே வர வேண்டும். அந்த இதை நல்லா ஞாபகப்படுத்திட்டு செய், புரிஞ்சுது அடிக்கண்ணே, ரைட்டா? கவனமா செய்வீங்களா, வெரி குட் டாக்கண்ணா, தேங்க்யூ டாக்கண்ணா.